இந்த கடையில் மட்டும்தாங்க ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் கொத்து பரோட்டா போடுறாங்க. ஒரு வாட்டி கொத்து பரோட்டா போட்டாலும் 30-40 சொல்லி மொத்தமாக போட்டு அடிக்க வச்சிடறாங்க. கொத்து பரோட்டா மட்டும் இல்லைங்க, சிக்கனு பீஃபுன்னு சொல்லி எல்லாமே ஒரே வாட்டி வந்து மொத்தமாக போட்டு அடிக்க வச்சிடறாங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டம் வரும், அந்த கூட்டத்தான் சார் வந்து சமாளிக்க முடியாது சொல்கிறாங்க. அப்படி எந்த கடைக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வெற்றி தேட்டர் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல் பிலால் தாங்க வந்திருக்கும். மதிய டைமில் போனீங்கன்னா சிக்கன் பிரியாணி பீஃப் பிரியாணி சொல்லி கிடைக்கும். நைட் டைம்லேயே சிக்கன் பிரியாணி பீஃப் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ்னு சொல்லி எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்குங்க. மதிய டைமில் சிக்கன் பிரியாணி பீஃப் பிரியாணி வந்து அவ்வளோ கூட்டமாக இருக்குங்க, நின்று வாங்குறதுக்கு அவ்வளோ டைம் இருக்கும். அதே மாதிரி நைட் டைமில் ஃப்ரைட் ரைஸ்க்குமே அவ்வளோ கூட்டம் இருக்குங்க. சிக்கன் பிரியாணி 120 பீஃப் பிரியாணி 130 கொடுக்குறாங்க. இந்த பிரியாணி மஸ்ட்டுக்கு ரெஸ்ட்டே கிடைக்குங்க. ஒரு ஒரு வாட்டி 10-12 சொல்லி மொத்தமாக போட்டு அடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. பீஃப் ரைஸு சிக்கன் ரைஸு சில்லி சிக்கனு சில்லி பீஃப்னு சொல்லிட்டு எல்லாமே கிடச்சிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 65 கிடைக்கும். மேம் பரோட்டா போகிறதுக்கு மொத்தம் 3 பேர் இருக்காங்க. 2 பேர் பரோட்டா அடிச்சிக்கிட்டே இருக்காங்க, ஒருத்தர் பரோட்டா கல்லில் ஏற்றி இறக்கிட்டு இருக்காங்க. பரோட்டாவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20 கொடுத்துட்ருக்காங்க. பரோட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா பீஃப் கிரேவி சிக்கன் கிரேவி ரெண்டு மட்டும் தான் கொடுக்குறாங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்கும். பிரியாணி கூட சிக்கன் ஃப்ரைஸ் ஆட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த கடையில் ட்ரை பண்ணுங்கள், ஃபீட்பேக் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க.